எல்லாத்துக்கும் முடக்கம். நான் என்ன பிரகாஷ் பேசுகிறேன், என்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம்னா, நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காமெடி நடந்துச்சு. நீங்கள் சொன்னால் வந்து கடுப்பிலாக கூடாது, கண்டிப்பாக சிரிச்சே தாகணும், ஏன்னா அது காமெடி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்க்லாம் இருந்துச்சு, நான் வந்து செஞ்சு பார்த்தேன்டா, நீயும் வந்து பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2:30 ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் கடுப்பு வேறு ஏற்றிட்டுருக்கிறான். அவன் ஏற்றின கடுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இது வந்து ஒரு வருஷமாகவே எல்லாத்தையும் பயப்படுத்திட்டு வருதாமா. அதாவது நம்மளாம் அந்த 1990s வந்த ஃபோன்லேருந்து இந்த டாக்கிங் வித் டாம் இருக்கும், நம்ம சொன்னால் வந்து சிரிச்சிரி பேசிகிட்டு இருப்போம், நம்ம முழுந்தும் சிரிச்சிட்டு இருப்போம், அதை வந்து காரணம் இல்லாமல் சிரிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப இந்த டாம் மட்டும் ரிப்ளை பண்ணுதான்டா, நீயும் வந்து டெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு கடுப்பாகும் நீங்களே நினச்சி பாருங்கள். 2:30 தூக்கமே வராத நிலையில் எப்படியோன்னு அதையும் இதையும் நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்க நிலையில் எந்திரிச்சு நம்ம வந்து ஏற்றுறது மட்டும் இல்லாமல், சரி நானும் வந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்ச வாட்டி அவன் மேலே இந்த கோபத்தெல்லாம் தனிச்சிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதான் தெரியுது. நார்மலாக 1990s வந்த டாக்கிங் டாமே வந்து வெறும் 100 million டவுன்லோடு தான். நம்ம அவன் சொன்ன டாக்கிங் ஏஞ்சலா அப்படின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 500 million டவுன்லோட்ஸ் மட்டும் கிடையாது, 12 million ரிவ்யூஸ் கூட இருக்குது. அது என்னதான் சிறப்பம்சம், அதில் உண்மையாலுமே பே இருக்கா இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்கடி கொடுக்கலாம். ஆல்ரெடி ஒரு சொல்லிப்போம், அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கிடையாது, ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல காமெடிலாம் நடக்குது. அதை சீரியஸாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுசரோட கலைஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1980s to 1990s வந்த இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஃபோன்லாம் வாங்க வைக்கணும், அதுலேருந்து ஒரு அட்ராக்ஷன் வரணும். அந்த லைட் எரிய மாதிரி வச்சாங்க, ரிங் வந்தால் ரைட் எரிய மாதிரி வச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுன்னா லைட் எரிய மாதிரி வச்சாங்க, இந்த மாதிரிலாம் அட்ராக்ஷன் கொடுத்து அதுக்குள்ளே கேம்லாம் தொலைச்சாங்க. கேம்லாம் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேம், அது பசில்ஸ் கேம், அந்த மாதிரி டாக்கிங் டாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆப்கள் இருக்குது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அடிஷனில் வந்த ஆப் தான் இந்த டாக்கிங் ஏஞ்சலா அப்படின்றது, அதாவது மை டாக்கிங் ஏஞ்சலா அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பூனை அப்படின்னே சொல்லலாம், அங்கே தான் இருக்குது வில்லங்கமே. இந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 3:00, அதாவது மிட்நைட் சேலஞ்சா 3:00 எந்திரிச்சா ரிப்ளே பண்ணுமா இப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா வருந்தி கலப்பது மட்டும் இல்லாமல் அவங்களாம் வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு வெளியே வந்து பயந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா டைமில் டைம் போடணும்ல, இது வந்து கொரோனா டைம் ஆரம்பிச்சது கிடையாது, 1 year முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். நார்மலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் வந்து ஒரு மனிதன் வந்து ஆப் டெவலப் பண்ணும் பொழுது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து அதாவது மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுற மாதிரி அவங்களால வைக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டைம் அப்படின்னு டைம் சொல்லுது, அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் வச்சுருந்தாங்கன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. இதையே வந்து ரிப்ளை பண்ணால் வந்து அது பேய் அப்படின்னு நாம் சொல்லணும், அதை வந்து யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னால் நானும் வந்து 3:00 அலாரம் வச்சு எந்திரிச்சு நாம் தூங்காத மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் யாருமே தூங்க விடல, நான் வந்து விழுக்குன்னு கத்தி எங்கள் வீட்டில் எல்லாமே தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு பதிசையாக ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பெலாம் ஏற்றிட்டு இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற ஃபெசிலிட்டிஸோட அந்த ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இதுதான் ரீசன். இதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ஆல்ரெடி எல்லாமே கொரோனா வந்து தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த பயத்தில் இருப்பாங்க. நம்மளும் புது பொருளை கலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டவுசர் கடைகளாம் வந்து கைவிட்டு இருந்தால் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைபர் கிரைம்லாம் கூட்டிகிட்டு போய் போட்டு தலைவர் தான் சொல்லணும். சரி நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எப்படி ஒன்று ஃபெசிலிட்டிஸில் செஞ்சு நம்ம சேனல் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பேசினேன், அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் போடப்படும், கண்டிப்பாக பாருங்கள். சரி இது என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுங்க நானும் வந்து சர்ச் பண்ணி சார் அவன் தான் சொன்னால் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த விஷயம் மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் வெளிவருது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா வந்த வருடங்களில் வந்து 1 million தாண்டத்துக்கே பயங்கர முக்கு முக்குச்சு. இதை வந்து எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பாருங்க, 3 AM மணி வந்து கழிஞ்சிச்சு கிளப்பு, கண்டிப்பா இது பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுங்க மிகச்சிறந்த ஒரு செஞ்ச வேலைன்னே சொல்லலாம். நம்ம எல்லாத்தையுமே தெரியும், ப்ளூவேல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டாஸ்க்லாம், 4:00 எந்திரிச்சு போய் படம் பார்க்கணும், 5:00 எந்திரிச்சு ஏதோ ஒன்று கையில் கழிச்சிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தூங்கி விட்டு முதல் மூலையெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவன் வந்து அந்த கேம் அவுட்டும் ஒரு ஆப் அவுட்டும் ஒரு கல்லை பார்த்து அது பேய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தானா, அவன் மனசு அன்னைக்கு நாளை ஃபுல்லாமே வந்து பேய்னு தான் சொல்லணும். நம்ம தூங்கி எந்திரிச்ச நிலையிலுமே வந்து அதை பார்த்து கண்டிப்பாக பயப்பட தான் செய்வான். ஏன்னா அவங்க சொல்லி வச்சிருக்க விஷயம் அப்படி, நம்ம ஆல்ரெடி
வீடியோல சொல்லியிருப்போம், ஏலியன் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஆள் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுத்த நிலையிலே நம்ம ஆளு சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து நம்ம ஏலியன் வந்து நம்ம பங்காளி அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக வந்து பயமே வராது. என்னோட சண்டை போட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்மளே கூட்டிகிட்டு வந்து கொரோனா பரப்பிட்டுருணும் அப்படின்ற ஒரு நிலை தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய நிலையும் டைமும் சேலஞ்சும் தான். இதை வந்து யாருமே அந்தளவுக்கு பயப்பட வேணாம். தயவு செஞ்சு இந்த ஆர்ட் பேஷன்லாம் வந்து 3 மணிக்குலாம் எந்திரிச்சு மேலே டாஸ்க்லாம் பண்ணிடாதீங்க. அவங்க சொல்கிற அந்த டாம் வந்து ரிப்ளே பண்ணோன்னா நீங்கள் டக்குன்னு அதிர்ச்சி ஆகி அவ்வளோதான். அப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான். இதை வந்து பயப்பட்டுக்கிட்டு டாஸ்க் எடுத்துக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதாக கிளப்பிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு 4 பேர்த்த வந்து ரெண்டவுஸோட போக வச்சிடாதீங்க. அது வந்து உங்களோட ஒரு பாவமாகவே சேர்ந்துடும். இன்னொரு விட எங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் தான். அந்த வீடியோ பிடிச்சா அப்படி லைக் பண்ணுங்கள், மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு சேவ் பண்ணுங்கள். தம்பி இதை பற்றி பேசு அப்படின்னு கம்பஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எதுவுமே சொல்லல, ட்ரெண்டோன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. தயவு செஞ்சு கடுப்பாகாதீங்க, என்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னா மறக்காம 3 மணிக்கு எந்திரிச்சு பேசிடாதீங்க. பேசினா நீங்க தான் பயப்படுவீங்க. பாய்.